ஜிஎஸ்டி வரி மாற்றியமைக்கப்பட்டாலும் தமிழகத்தில் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் விற்கப்படும் பொருட்களின் விலை குறையவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற 23வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான வரி விகிதம் மாற்றியமைக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்த நிலையில் சென்னையை தவிர தமிழகத்தின் மற்ற நகரங்களில் உள்ள உணவகங்களில் ஜிஎஸ்டி வரி 18% தொடர்கிறது. 12% வரிவிதிப்பு இருக்கும்போது இன்புட் கிரெடிட் அப்படின்னு சொல்ல உள்ளீட்டு வரியை நம்ம கழிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ 5% வரும்போது உள்ளீட்டு வரி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கு. அந்த உள்ளீட்டு வரி எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தா இன்னும் உணவகங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். உணவகங்களில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படாமல் இருந்தால் அது பற்றி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் ஜிஎஸ்டி சேவை மையங்களுக்கு சென்று புகார் தெரிவிக்கலாம் என்று ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால்துறை துணை கண்காணிப்பாளர் பிரசாத் தெரிவித்துள்ளார். உங்களோட புகார்கள் இருந்ததுன்னா அந்த பில்லு எடுத்துக்கிட்டு என்ன மாறுபாடுகள் இருக்கோ அதை வந்து தக்க முறையில் எங்களோட ஜிஎஸ்டி சேவா கேந்திரா இருக்குது, மத்திய அரசாங்கத்தோட ஜிஎஸ்டி அலுவலகங்களில் ஜிஎஸ்டி சேவா கேந்திரா இருக்குது, ஜிஎஸ்டி சேவை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அங்கே வந்து தங்களோட புகார்களை தெரிவிக்கலாம், நீங்கள் உடனடியாக ஆக்ஷன். ஆனால் சென்னையில் உணவகங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 18% இருக்கும்போது ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து 5% குறைஞ்சதுனால ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரொம்ப கஸ்டமர்லாம் நல்லா வந்து சாப்பிட்றாங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சௌகரியமாக இருக்குது. அதுதான். அதே நேரத்தில் வணிக வளாகங்கள் மற்றும் சில்லறை கடைகளில் விற்பனையாகும் ஷாம்பு சோப்பு போன்ற அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழைய சரக்குகள் விற்று தீரும் வரை புதிய விலையை அமல்படுத்த பல நிறுவனங்கள் மறுத்துள்ளன. இதனால் மக்கள் அதிக விலை கொடுத்தே பொருட்களை வாங்கி வருகின்றனர்.